சாமி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இப்போது நார்மலாக இருக்கிற ஒரு சுவாமிஜியோ இல்லை ஒரு சித்தரோ யாரோ ஒருத்தர் அவங்க கருத்துக்கள்லேருந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்களாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு நம்ம இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும். என்னென்னா வந்துட்டு இப்போ உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க மத பிரச்சனைகள், இந்த மதத்துக்கு ஃபேவராக இருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பொறுத்த வரைக்கும்? புல்லாய் பூண்டாய் பறவாய் பல்வ மிருகமாய் மனிதராய் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தில் நான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது லைக் இந்த ஃபஸ்ட்டு ஒரு தாத்பரியம் அடியேன் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம், எதையோ படித்தோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதை நம்ப மாட்டேன். அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி அதில் ரிசல்ட்டு கிடைக்கும்போது ஆமாம் இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லுவேன். அப்போது ஒவ்வொரு லைக் இப்போ டார்வின் கொள்கையை பற்றி போட்டிருக்காங்க, இதெல்லாமே கிமு கிபி ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னு நான் வெளிநாடுக்காரங்க. அப்போ நான் நீங்கள் 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சித்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது நம்ம இன்னும் வெளிநாட்டு கொள்கைகள் கலாச்சாரங்களை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஃபஸ்ட்டு புல்லாக பிறக்கிறான், அந்த புல்லுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, வரைமுறைகள் இருக்குது, அது அதில் அதுக அதுகளுக்குள்ளேயும் பேசிக்கும் உயிர் இருக்குது, அதில் அது கரெக்டாக பண்ணும்போது அடுத்தது அடுத்த விஷயங்களுக்கு அடுத்த பிறப்பு கிடைக்குது. சி இப்போ மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது, இதை பண்ணணும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, இதை செய்யணும், இதெல்லாமே பண்ணுறோம். பட் 5 அறிவு 2 அறிவு 3 அறிவு உள்ள ஜீவராசிகள் இருக்குது. இப்போ ஒரு எறும்பு எடுத்துக்கோங்களேன், அந்த எறும்புக்கு வந்து ஒரு லயனாக போகுது, ஒற்றுமையாக இருக்குது, உணவுகளை கொண்டு போகுது. இந்த கோட்பாடு எப்படி வந்துச்சு பதில் சொல்லுங்கள். தெரியும். ஒரு யானை எடுத்துக்கோங்க, ஒரு யானை எடுத்தா அதுக்கு ஒரு பெண் யானை தலைமை தாங்குது, வயசான பெண் யானை. வறட்சி காலங்களில் புல்லு கிடைக்காத போது இந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த யானையை பின்பற்றி கூட்டங்களை வரிசையாக போகுது, அதை ஃபாலோ பண்ணுது, அந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுது. அப்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் செடி கொடி மரங்கள் அனைத்திற்குமே பரமேஸ்வரன் வந்து ஒரு தர்மத்தை விதித்திருக்கிறான். அப்போ அந்த தர்மத்தை அனைத்து ஜீவராசிகளும் எல்லாமே பின்பற்றுறது, மனிதர்கள் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் பின்பற்றுறதுல. அதை பின்பற்றும் போது அடுத்தடுத்த பிறப்புகள் அமையுது. இப்போது தாழ்ந்த வர்ண ஒரு வர்ணம் அவன் செய்த செயல்னால, இப்போது அடியன் பார்த்தீங்களேன், இப்போ அடியன் இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கனால நான் வசந்தவன், என்னை விட இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட போக பாக்கியம் இருக்குது, மற்றவனுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, அவன் கறி சாப்பிட்றவன் அதை சாப்பிட்றவன் இவன் வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் கிடையாது. எல்லாருமே பரமேஸ்வரனை போய் பார்க்கலாம், செய்யலாம், கொள்ளலாம், என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஒரு தாழ்ந்த வர்ணத்தில் ஒருத்தன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவன் வந்து ஒரு தொழில் ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கான், அந்த தொழில் பண்ணும்போது அவன் தர்மமாக வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க, அதாவது நீதி நேர்மை தவறாமல் அந்த தொழில் தர்மம் அதை தவறாமல் அவன் வாழும்போது அடுத்து அப்கிரேட் ஆகிறான் அடுத்த வர்ணம். புரியுதா? இப்போ லைக் 10th படிக்கிறீங்க, அது நல்லா படிச்சீங்க, அடுத்து +1 அடுத்து +2 ஃபெயிலாக போனால் என்ன பண்ணுவீங்க? 10th பாஸ் ஆனால் தான் நீங்கள் +1 போக முடியும். அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகி கடைசியில் நீங்கள் கலெக்டரானா கலெக்டர், பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ், அந்த டாப் லெவலுக்கு வர முடியும். அப்போ நீங்கள் படித்தா தானே அதை பண்ண முடியும். அதே கோட்பாடு தான் இங்கே, தர்மமாக நீ வாழும்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு வர்ணத்துக்கு அப்கிரேட் ஆகிக்கிட்டே வர, அப்கிரேட் ஆகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் கிடையாது. இப்போது லைக் நிறைய கான்ட்ரவர்சி வருது, பாப்பான் பாப்பானியம் அந்தணன் அப்படி இப்படி சங்கிகள் இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. சி அந்தணன் அப்படின்னா முதல்ல மக்களுக்கு ஒரு புரிதலே இல்லை, அந்தணன் அப்படின்னா எல்லாருமே அந்தணன் தான், அடிவர்ணத்தில் இருந்தாலும் உயர்ந்த வர்ணத்தில் இருந்தாலும் எல்லாருமே அந்தணன். எப்படின்னு கேட்குறீங்களா? எவன் ஒருத்தன் ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் புலால் உண்ணாமல் இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் தர்ம சிந்தனையில் இருக்கிறானோ, அவன் அத்தனை பேருமே அந்தனன். புரியுதுங்களா? இதில் எங்கே ஜாதி வந்தது? புரியுதா? ஆனால் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, ஆனாலும் சாமி நாங்கள் வந்து ஒரு ஹம்பக்கா கூட இருக்கலாம் இது, பட் யோசிச்சு பாருங்க இது உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு ஒரு வர்ணத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அந்த கலாச்சாரமும் மாறிட்டு வருது, சரிங்களா? இப்போ அப்கிரேட் ஆகிற ஒரு வெர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன், 10th நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, 12th போயிட்டீங்க, ஒருத்தன் 10th ஃபெயில் ஆகிட்டான், புரிஞ்சுதா? அப்போது 12th என்ன, நீங்கள் வந்து என்ன ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி எடுத்திருக்கீங்க குரூப்பு, இதுதான் உங்களுடைய வர்ணம்னு வச்சுக்கோங்க. 10th ஃபெயில் ஆனவனுக்கு
இதை பற்றின நாலேஜ் இருக்குமா? இருக்காது. எப்படி படிக்கணும்னு தெரியுமா? அப்போது இவனை தூக்கி அங்கே உள்ளே போட்டால் என்ன ஆகும்? திரும்ப ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களுடைய அவனுக்கு தெரியாது, அவனுடைய தாக்கங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒரு சீர்கேடு ஏற்படுமா படாதா அந்த இதில்? கண்டிப்பாக. புரியுதா? அப்போது இது யோசிக்கணும், வர்ணங்கள் இப்படி தான் அப்கிரேட் பண்ணி இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இது உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம் மனுஷனாக பண்ணுறது இல்லை, அது இறைவன் கொடுக்கறது. கோவிலில் போய் அந்தனர்கள் தான் பண்ணுமா, நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் ஏற்பட்டது. நான் சொல்கிறேன், இப்போது என்னென்னா ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, இப்போ ஒரு இறைவன் அங்கே இருக்கான்னா இறைவன் எந்த உயிரையும் கொல்ல மாட்டான், எந்த உயிரையும் கொல்ல மாட்டான், யார் எந்த உயிரையும் தண்டிக்க மாட்டான். அன்பே சிவம், கருணை வடியானவன். இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சக்தி அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புலாலை வெறுக்குது அந்த சக்தி, அப்படி வெறுக்குது. நீங்கள் புலாலை உண்றீங்க, உண்ணிட்டு போய் அங்கே தொடும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? நியூட்டன் லாஸ் தெரியும்ல உங்களுக்கு. அப்போது அங்கே என்ன நடக்கும்? இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனோடு அங்கே போகும்போது அந்த இரையாற்றலோட சக்தி தாங்க முடியாமல் உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? நடக்காதா? கண்டிப்பாக. புரியுதா? அப்போது இப்போ அந்த வர்ணத்தில் ஒரு கோட்பாடு கொண்டு வராங்க அந்த காலத்தில். எப்படின்னா இந்த கோட்பாடை யார் கொண்டு வர்றாரு? அகத்தியர் கொண்டு வர்றாரு. அந்தனர்கள் எல்லாருமே அப்போ வந்து கோவில் எல்லாம் பூஜை பண்ணல, எதுவும் பண்ணல. அவங்க வேத பாராயணம், மன்னர்கள் வந்து நிலம் கொடுத்தாங்க அங்கே, வேத பாராயணம் உலக நன்மைக்காக வேண்டுன்னு இருந்தாங்க. அப்போ இந்த அகத்தியர் தான் இந்த கோட்பாடை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் இப்படி இருக்கா, நீ இப்படி வாழுங்கிறார். அப்போது காலையில் நம்ம என்னென்னா நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஜடராக்னின்னு ஒரு அக்னி இருக்குது, அது டெய்லி எல்லா உயிர்களுக்கும் மனுஷன் இன்க்ளூடிங் மனுஷனுக்கு அது எரியறதுனால தான் டைஜஷன் நடக்குது, அதனால தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. உணவு போன உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் சுத்தத்தன்மையை இழந்து விடும். ஏன் சுத்தத்தன்மையை இழக்கும்னா, சாப்பாடு இருக்குங்களா, இந்த ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது, அதை நம்ம சாப்பிடும்போது அது எண்ணங்களாக மாறும். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் சிவபெருமான் முன்னாடி நான் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்தா உங்களால் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியறது இல்லை? என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. இல்லை இல்லை. அப்போ இந்த உணவு அந்த வேலையை செய்யும், ஒவ்வொன்றுக்கும் குணம் இருக்குது. அதனால தான் சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டா காம உணர்வு வரும். நார்மலாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு அது ஓகே, அது வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சியை தரும், வெள்ளைப்பூடு சாப்பிட்டா சுவாசத்தை சரியாக்கும், ஓகே. ஆனால் இவங்களுக்கு இது சாப்பிட்டா காம உணர்வை தூண்டும். அப்போது அதை ஒதுக்குனாங்க, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூட ஒதுக்குனாங்க. இதெல்லாம் ஒதுக்க காரணம் என்னென்னா, அந்த இறை சக்தி இறையாற்றல் உணவும் போது இந்த எண்ணங்கள் வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணாங்க. அப்போது உன்ன காலையில் ஒரு குருக்களோ ஒரு அந்தனரோ கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்கன்னா வெறும் வயிற்றோடு தான் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. புரியுதா? வெறும் வயிற்றோடு போய் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் 11:30 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. அவங்க காலையில் ஒரு கிளாஸ் காஃபி, ஃபில்டர் காஃபி இல்லையா, ஒரு சத்துமாவு கஞ்சி பாலை ஊற்றி வெள்ளத்தை போட்டு அதை குடிச்சிருவாங்க, அது தாக்கு பிடிக்கும். அது வரைக்கும் அதை பண்ணிவிட்டு 12 உச்சிகால பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ரெண்டு வேளை சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, லைக் நம்ம 4 சதுர்வேதங்கள் இருக்குது, யஜுர் சாமம் அது ஒன்று சொல்லுது, ஆனால் எல்லாமே கடலில் தான் போய் சேருது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் 2 குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 2 குளிக்கக்கூடாது, ஏன்னா காலையில் எந்திரிக்கிறோமா, எந்திரிச்ச உடனே நம்ம பாசிட்டிவாக தியானம் பண்ணுறோம், நல்ல எண்ணங்கள் இருக்குது, அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்போமா, போயிட்டு வந்துட்டு நம்ம குளித்தோம்னா ஃபுல்லாக அடுத்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வாஷ் அவுட் ஆகிடும். தண்ணிக்கு சக்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்து விடும். அப்போ இவங்களை குளிக்க சொன்னாங்க, ஏன் தெரியுமா, மதியானம் சாப்பிட்டுறாங்க. அப்போ அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம காலையில் இன்னைக்கு நம்ம நேராக ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் இரையாற்றலனால தானே நடக்குது. அதோட வீட்டில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குளிச்சிட்டோமா அந்த சக்தி போயிடும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, ரீகைன் ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்ப சாயங்காலம் போகும்போது குளிச்சுட்டு போகும்போது திரும்ப அந்த எனர்ஜிக்குள்ளே தான் போகிறாங்க. அப்போ இந்த எண்ணங்கள் போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால 2 குளிச்சாங்க. நீ வந்து காலையில் இந்த மாதிரி நான் இருக்கேன், இந்த மாதிரி நான் வாழ்கிறேன், சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றேன், கடவுளுக்கு வந்து சம்ஸ்கிருதமோ இல்லை தமிழோ அதில் சொல்லணும் இதில் சொல்லணும் அப்படிலாம் இல்லை.
சம்ஸ்கிருதத்தை ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எழுத்துக்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதாவது இந்த கனெக்டிவிட்டி, இந்த ஆற்றலை கனெக்ட் பண்ண. அதே மாதிரி தமிழுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ அதுல கொஞ்சம் சீக்கிரம் நம்ம என்ன பேசஞ்சர்ல போடுறதுக்கு எக்ஸ்பிரஸ்ல போனா நமக்கு டக்குன்னு அது கிடைக்குமேங்கிறதுனால அந்தந்த மொழிகளை அவங்க அப்படி பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால அவங்க அப்படி போனாங்களே தவிர இதுல அந்தணன் வசதி, அவன் வசதி, இவன் வசதி அப்படிலாம் இல்லை. அப்போ நீ வந்து நான் வந்து புலால் உண்ண மாட்டேன், நான் இப்படி வாழ்கிறேன், சாமிக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறேன், போ பூஜை பண்ணு, இல்லைன்னா நீ இப்படி போய் பண்ணிப்பாரு, நீ உட்காந்துட்டு எல்லாத்தையும் நான் இப்போ நான் தவிர்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தவிர்க்காமல் நீங்கள் பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பதிவை போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ரொம்ப நன்றி சிவோகம்.